கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்து தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக, வார்த்தையை சொல்வதன் மூலமாக, பேசுவதன் மூலமாக, தியானிப்பதன் மூலமாக நாம் தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். இந்த காணொளி மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். ஆகவே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபைய மகாஈஸ்வரியம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த நீர் எங்களை அழைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. எங்களோடு இடைப்படுவீராக ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய சத்தியம் எங்களை விடுதலையாக ஆண்டவரே, அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய வழியில நாங்கள் உண்மையும் உத்தமமாய் நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அநேகரை ஆதாயப்படுத்த, மகிழ்ச்சியாய் வாழ, சாட்சியுள்ள மக்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்மை அன்போடு அழைக்கிறோம். வாரு சுவாமி, நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க, அடியனை மறைங்க, உம்முடைய சத்தம் கேட்கப்படட்டும், உம்மை நாங்கள் காணட்டும், ஒரு மன ரம்யமான சூழலை உருவாக்கி தாரும், எல்லா தடைகளை நீக்கி போடுங்க, ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்கிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, அநேகருக்கு இது வெளிப்பட உதவி செய்யும். அநேகர் ஆண்டவரே இந்த ஐக்கியத்துல ஒன்றிணைவதற்கு அவர் உள்ளத்தை ஏவும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறோம். மாத்திரமல்ல, கிறிஸ்டியன் கவுன்சில் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு சார்பாகவும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நீங்கள் பழுகி பெருகி தேவனுக்கு பிரியமான சாட்சி உள்ள மக்களாக, மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஜெயம் எடுக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை ஆண்டவருடைய பெயராலே, ஆண்டவருடைய பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை அப்படியே செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வாழ்வு நமக்கு போதிக்கிற அநேக சத்தியத்தை தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். இதுவரையிலும் மூன்று காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நான்காவது ஒரு காரியத்தை இந்த நாளில ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். மூன்று காரியங்கள். முதலாவது அவருடைய வம்சத்தை பார்த்தோம். அந்த வம்சத்தின் மூலமாக சில உண்மை செய்திகளை உணர்ந்து கொண்டோம். இன்னைக்கு அந்த வம்ச அட்டவணையில சில மாற்றங்கள் நடந்திருக்கிறது, அல்லது சில தலைமுறைகள் விடுபட்டிருக்கிறது என்று நாம் கவனித்தோம். அதனுடைய உள் அர்த்தம் என்ன, ஏன் அப்படி நடந்தது என்பதை நாம் அந்த முதல் செய்தி மூலமாக தெரிந்து கொண்டோம். இது ஆதியில் நடந்த ஒரு காரியம். ஆதியில ஆதாமுக்கு காயின், ஆபேல் என்ற பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் காயினுடைய நடவடிக்கையின் மூலமாக அந்த சந்ததியே அறுப்புண்டு போனது என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில சில மாற்றங்கள். அப்படியானால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்வை நாம் நடத்த வேண்டும் என்பதை இந்த சத்தியம் நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய பிறப்பு. ஆண்டவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து இந்த பூமியில பிறந்தார் என்று நாம் வேதத்தின் ஊடாக அறிந்து கொண்டோம். ஆனால் ஆண்டவருடைய பிறப்பு என்பது எதேர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம் அல்ல. இது ஆதியிலே திட்டமிட்ட ஒரு நிகழ்வாக அது இந்த பூமியிலே காணப்பட்டது. ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து உதித்தார். இது பல தீர்க்கதரிசிகள் மூலமாக, தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட ஒரு தேவ செய்தி. அந்த அடிப்படையில் ஆண்டவர் பூமியில பிறந்தார். ஆனால் அவர் பிறப்பு என்பது சத்திரத்தில் கூட, அவருடைய சொந்த ஊரில் இருக்கிற ஒரு சத்திரத்தில்
இடமில்லாத காரணத்தினால் அவரை முன்னணை நைக்கடத்தினார்கள் என்று வேதத்துல இருக்கிற பதிவு நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு எண் காரியத்தை உணர்த்துகிறது. ஆண்டவர் ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும்? ஏன் அவர் ராஜாதி ராஜாவாயிற்றேன்? அவர் ஒரு அரண்மனையில ஏன் பிறந்திருக்க கூடாது? அவருடைய வம்சம் ராஜ வம்சமாக தொடர்ந்து பல தலைமுறைகள் ஆட்சி செய்த ஒரு வம்சத்துல அவர் பிறந்திருந்தாலும் அவர் மிக ஏழ்மையான சூழ்நிலையில, மிக மிக எளிமையான ஒரு சூழலிலே அவருடைய பிறப்பு அமைந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அதனுடைய வெளிப்பாடு தெய்வீகத்தினுடைய தன்மை அது என்பதை வசனம் நமக்கு உணர்த்தியது. இன்றைக்கு நாம் எப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஊழியர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? ஊழியத்திற்கு வருகிறவர்கள் என்ன மனநிலையோடு ஊழியத்திற்கு வருகிறார்கள்? ஊழியத்திற்கு வந்தால் என்னுடைய வாழ்வு மிகப்பெரிய ஐஸ்வர்யமானாக நான் மாறிவிடுவேன் என்கிற மனநிலை இன்றைக்கு மக்களிடத்துல காணப்படுகிறது. ஆகவே அவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக இப்படிதான் என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில அவர்கள் வேகமாக துரிதமான சம்பாத்தியத்துல தங்களுடைய மனதை செலுத்துகிறார்கள். ஆனால் அது தெய்வீக தன்மை அல்ல என்பதை வசனம் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அந்த காரியம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி. ஆகவே நாம் எப்படி வாழ வேண்டும், என்ன சிந்தையோடு என்ன மனநிலையில நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை அந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம் நாம் பார்த்தோம், ஆண்டவருடைய பிள்ளை பருவம், குழந்தை பருவம் என்ற அடிப்படையை நாம் பார்த்தோம். ஆண்டவர் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாக அவர் வாழ்ந்தார். இந்த கீழ்ப்படிதல் என்பது எப்படி வந்தது, அதற்கு அடிப்படையான தேவைகள் என்னென்ன என்பதை குறித்து மூன்றாவது அந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். இப்பொழுது நான்காவது ஒரு முக்கியமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆண்டவருடைய வாழ்வின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். அது ஆண்டவருடைய ஊழியம். ஆண்டவருடைய ஊழிய பாதை எப்படி இருந்தது என்பது வேதத்துல அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் எப்பொழுது ஊழியத்தை ஆரம்பித்தார், எப்படி ஆரம்பித்தார், என்ன அடிப்படைகளை அந்த நிகழ்வுகள் உட்படுத்தி இருந்தது, அந்த அடிப்படையில அவர் ஊழியத்தை துவங்கினார் என்ற காரியங்கள் எல்லாம் வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நான்காவது செய்தியானது ஆண்டவருடைய ஊழியமாக, ஆண்டவருடைய ஊழியத்தின் காரியமாக அது நமக்கு போதிக்கிற அடிப்படைகள் என்ன. நாம் ஊழியம் செய்கிறவர்கள், விசுவாசிகள், ஆண்டவரை நம்புகிறவர்கள், ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் உடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும், எந்த எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய உண்மையை ஆண்டவருடைய ஊழிய பாதை நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது சமுதாயத்துல. நமக்கு ஒரு ஆண்டவர், ஒரு வேதம். நம்முடைய கரத்தில் இருக்கிற இந்த வேதம் அனைவருக்குமானது. உலகம் முழுவதும் இந்த வேதத்தை தான் அடிப்படையாக கொண்டு எல்லாரும் வேதத்தை, இந்த சத்தியத்தை கொண்டுதான், இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எண்ணங்கள் வேறாக இருக்கிறது, செயல்கள் வேறாக இருக்கிறது. நாம் ஒருவர் ஒரு சாரார் சொல்லுகிற ஒரு காரியம் இன்னொரு சாரார் இல்லை என்று சொல்லுகிறார்கள், அது அப்படி அல்ல என்று சொல்லுகிறார்கள். இது எப்படி சாத்தியம்? ஏன் அப்படிப்பட்ட குழப்பங்கள் இன்றைக்கு இருக்கிறது? ஆண்டவர் ஒரே ஆண்டவர், ஒரே சத்தியத்தை கைகளை வைத்துக் கொண்டு பலர் பலவிதமாக சத்தியத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருப்தி போதிக்கப்படுகிறது. இந்த குழப்பங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில இது தொடர்கதையாக இருக்குமானால், ஆண்டவருடைய வருகை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம்,
என்ற மிகப்பெரிய கேள்வி நம்பாக இருக்கிறது. அதற்கு அடிப்படை ஆண்டவருடைய சத்தியம். சத்திய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சத்தியம் எதை போதிக்கிறது, எதை உணர்த்துகிறது என்பதை நாம் தெல்ல தெளிவாக உணர்ந்து கொண்டால் மாத்திரமே நாம் ஆண்டவருடைய வருகையை எதிர்கொள்ள முடியும், அதற்கு நாம் ஆயத்தம் ஆக முடியும். நமக்குள்ளே குழப்பத்தை வைத்துக் கொண்டு நான் தேவ ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறேன் என்று ஒருவர் சொல்வாரானால் இது அபத்தம் பிரியமானவர்களே. நமக்குள்ளே ஒரு தெளிவு இல்லை. ஒருவர் ஒரு சாரார் ஒன்றை சொல்லுகிறார்கள், இன்னொரு சாரார் இன்னொன்றை சொல்லுகிறார்கள். இதை மூன்றாவது மக்கள், ஆண்டவரை அறியாத மக்கள், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட குழப்பங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார்கள், உங்களுக்குள்ளே ஏன் இவ்வளவு பிரிவினைகள், ஏன் இவ்வளவு மாறுபாடான கருத்துக்கள், ஏன் வித்தியாசமான கருத்துக்கள், ஆண்டவர் ஒருவர் என்று சொல்லுகிறீர்களே, ஏன் இந்த மாற்றங்கள், ஏன் இந்த வித்தியாசங்கள் என்று அவர்கள் கேட்டு குழம்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் கேள்விக்கு நாம் சொல்லுகிறோம், நான் ஊழியக்காரன், நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். எப்படி ஊழியம் செய்வது, எந்த அடிப்படையில செய்து கொண்டிருக்கிறோம், சத்தியத்தின் அடிப்படையில ஊழியம் நடக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் இல்லை யாரிடத்திலும். அவர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாருடைய மனதிலும் கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது, தெளிவான விளக்கத்தை ஒருவராலும் சொல்ல முடியவில்லை. அப்படி இருக்கையில் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படாமல் இன்றைக்கு அது பின்தங்கின நிலையில் இருக்கிறது. சத்தியம் நம்முடைய கரங்களிலே சத்தியம் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஜீவிக்கிற தேவன், சத்தியமான தேவன், பரிசுத்த தேவன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்தவர்கள் என்று நாம் எவ்வளவு பேர் என்ற ஒரு கணக்கெடுப்போமானால் மிக மிக சொற்பம், மிக மிக சொற்பமான மக்கள், அதிலும் சத்தியத்தில் இருப்பவர்கள் மிக மிக சொற்பம். அப்படியானால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் எப்பொழுது கட்டப்போகிறோம் என்ற மிகப்பெரிய கேள்வி, சவால் நம் முன்பாக இருக்கிறது. அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் இந்த வெளிப்பாடை கொடுத்து ஆண்டவருடைய வாழ்வை நாம் அடிப்படையாக இப்பொழுது சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். பல காரியங்கள் வேதத்துல பல விஷயங்கள் இருக்கிறது. நாம் அறிந்த வண்ணமாக சத்தியமே அவரை கொண்டும் அவருக்காகவும் அவர் மூலமாக உருவாக்கப்பட்டது. ஆகவே அவரையே நம் மாதிரியாக கொண்டு நாம் அவருடைய வழியில நடக்கும் பொழுது அநேக குழப்பங்கள் நிவர்த்தியாகிவிடும், அது விலகிவிடும், குழப்பங்கள் மாறும் என்பதை ஆண்டவர் உணர்த்தினபடியினாலே இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெபத்தோடு கேளுங்கள், ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்ற பொழுது நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக, எவ்வளவு ஜாக்கிரதையாக, எவ்வளவு விரைவாக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சூழல் வேறு, எண்ணங்கள் வேறு, செயல்கள் வேறு. நாம் இதை ஒருங்கிணைக்க வேண்டும், விரைவிலை ஒருங்கிணைத்தாக வேண்டும், நாம் ஒன்றுபட வேண்டும். ஒரு கூட்டமாக, ஒரு சிந்தை உள்ளவர்களாக நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் வேண்டும். ஆனால் அந்த ஐக்கியம்தான் இதுல வராது அப்படின்னு சொல்லி நம்முடைய மக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அன்பே பிரதானமான தேவனை ஆராதிக்கிற நாம் நமக்குள் ஐக்கியம் வராதா? ஏன் வராது, ஏன் வரவில்லை? அப்படியானால் நமக்குள் சுபாவ அன்பு இல்லை என்பது அர்த்தம். ஆண்டவர் அன்பானவர், அன்பே சொரூபியாக இந்த பூமியில வந்தவர். அவரை நாம் வழிபடுகிறோம், அவரை பின்பற்றுகிறோம், அவருடைய வழியில நடக்கிறவர்களாக, அவருக்கு சாட்சிகளாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள் அன்பு இல்லை என்றால் நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி மீண்டுமாக நம் முன்பாக இருக்கிறது. நாம் உண்மையிலே ஆண்டவருடைய மக்களா? நாம் உண்மையிலே ஆண்டவருடைய ஊழியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோமா? நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோமா? பரம்பரை பரம்பரையாக, தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்துவ வழியிலே
சத்திய வழியிலே இருக்கிற குடும்பங்கள் நாம். ஆனால் நமக்குள்ளே என்ன இல்லை என்று கேட்டால் ஐக்கியம் இல்லை. அந்த ஐக்கியத்துக்கு எதுவும் இல்லை என்று பார்ப்போமானால் அன்பு என்பது இல்லை, அடிப்படையிலே அன்பு என்பது இல்லை. அப்படியானால் இதை எப்பொழுது நாம் பெறப்போகிறோம்? இது ஒரு மிகப்பெரிய வேதனையான ஒரு நிகழ்வாக தொடர்கதையாக இருக்கிறது. இந்த காரியங்கள் மாற்றப்பட வேண்டும் பிரியமானவர்களே. இந்த மாற்றம் மிக விரைவில் நடந்தேற வேண்டும். அதற்கு அடிப்படையான தேவை சத்தியத்தை அறிவது. சத்தியத்தை உண்மையாய் நாம் அறிகின்ற பொழுது நமக்குள்ளே மாற்றங்கள் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. சத்தியத்தை அறிவதிலும் நமக்கு சில குழப்பங்கள் இருக்கிறது. மேலோட்டமான காரியங்களை நாம் பார்க்கிறோம், ஆழமாக பல காரியங்களை நாம் பார்ப்பதில்லை. இது மிகப்பெரிய வேதனையான ஒன்று. ஆழமாக நாம் சிந்திப்பதில்லை. நம்முடைய எண்ணங்கள் உலகம் பிரகாரமான சிந்தைகளோடு உட்புகுந்து விட்டது. நாம் அந்த ஓட்டத்தில் இருக்கிறோம். நாம் அந்த ஓட்டத்தோடு ஓடிக்கொண்டிருப்பதனாலே சத்தியத்தை முழுமையாக கவனிக்க நமக்கு நேரம் இல்லை என்பதுதான் வேதனையான ஒன்று. அல்லது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுவிட்டு கேட்கிற சத்தியத்தை கேட்ட இடத்திலே கேட்ட மாத்திரத்திலேயே மறந்துவிட்டு முன்போல வாழ்கிற அந்த வழக்கமும் பழக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இவைகள் அனைத்தும் நமக்கு தடை கற்களாக இருக்கிறது என்பதையும் இன்னும் நாம் உணராமல் இருக்கிறோம் என்பதுதான் வேதனை. கொரோனா என்ற மிகப்பெரிய ஆயுதத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார். அதை உலகமே இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. ஆனால் அது வந்த பிறகும் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்றால் முன் எப்போதும் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படியானால் மிகப்பெரிய அழிவு காத்திருக்கிறது. அது வந்தும் அது வரும்போதாவது நமக்குள் மாற்றம் வருமா? அன்றைக்கு நோவா காலத்துல பிரளயம் வரும் வரையிலும் குசித்தார்கள் குடித்தார்கள், பெண் கொண்டார்கள் பெண் கொண்டார்கள் என்று இருக்கிறது. அது நடந்து கொண்டே நடந்தேறிக்கொண்டே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் மட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சூழல் இன்றைக்கும் இருக்கிறது. வேதனையானது, வருத்தமானது, ஆனால் அதை யாரும் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை என்பது புரியாத புதிராக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வாழ்வின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிற நான்காவது சத்தியம் அவர் ஊழிய பாதை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழிய பாதையை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில இந்த ஊழிய பாதையில மூன்று மிக முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டால் நாம் மிக லகுவாக அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்ற வார்த்தை. இன்னைக்கு ஊழியம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அது தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்படுகிறதே, அந்த அடிப்படையானது நான் தாயின் கருவில உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த அழைப்பு ஊழியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய வாழ்விலே வெளிப்பட்டது. அன்றைக்கு காப்ரியேல் தூதன் மரியாளை சந்தித்து உன்னுடைய கருவில் உருவாவது பரிசுத்தவித்தாக இருக்கிறது என்று தாயின் கருவில உருவாகும் முன்னே ஆண்டவரை முன்குறித்தார்கள், முன்னறிவித்தார்கள். இதுதான் அடிப்படையான ஒரு காரியம், ஊழியர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு காரியம். இதே அடிப்படை தான்
யோவான் ஸ்நானகனுடைய வாழ்விலும் காணப்பட்டது. இது அனைவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் முதலாக அவருடைய பிள்ளை பருவம் முடிந்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற தருணம், அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிற தருணத்தை குறித்து இங்கே வேதத்துல அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார் என்று சொல்லி அவருடைய ஊழியத்தின் துவக்கம் எப்பொழுது ஆரம்பமானது, எப்படி ஆரம்பமானது என்ற விசேஷம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரத்துல முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 4:1 இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று அங்கே பதிவு இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவருடைய அந்த ஊழிய காரியத்துல மிக விசேஷமான சில காரியங்கள் நமக்கு அங்கே வெளிப்படுகிறது. அவர் அபிஷேகம் பெறுகிறார் அல்லது ஞானஸ்தானம் பெறுகிறார், பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுகிறார். நிரப்பப்பட்டவர் இப்பொழுது வனாந்திரத்திற்கு அனுப்பப்படுகிறார், வனாந்திரத்துல சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார் என்ற பதங்கள் அங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இதை மார்க் எழுதின சுவிசேஷத்துல 11:12-13 அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அபிஷேகம் பெற்ற ஆண்டவர் பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பெறுகிறார். அபிஷேகம் பெற்ற உடனே அங்கே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவுகிறார். அங்கே சோதிக்கப்படுகிறார். காட்டு மிருகங்களோட அவருக்கு சஞ்சாரம் இருக்கிறது என்ற ஒரு விசேஷம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படியானால் இதுல ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கிறது, மிகப்பெரிய சத்தியம் இருக்கிறது. இதுதான் ஊழியர்களுக்கான அடிப்படையாக இருக்கிறது. இந்த அடிப்படை ஊழியர்களாகிய நமக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் இதை ஆண்டவருடைய வாழ்க்கையில மட்டும்தான் பார்க்கிறோமா என்றால் இல்லை, இது யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதுதான் மிக விசேஷம். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையிலும் இதே காரியம் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல
முதலாவது அதிகாரம் 80வது வசனத்துல அந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளை வளர்ந்து, இது யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்படுகிறதான காரியம், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களில் இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் எங்கே இருந்தார்? சுவிசேஷ ஆண்டவருடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக அவர் எங்கே இருந்தார்? அவர் வனாந்திரத்தில் இருந்தார். அப்படியானால் இது ஆண்டவருடைய வார்த்தையோடு இது பொருந்துகிறது. ஆவியானவர் அங்கே ஆண்டவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவுகிறார். ஊழியம் துவக்குவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகனும் ஊழியம் துவங்குவதற்கு முன்பாக அவர் எங்கே இருக்கிறார்? அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தில் அவர் புறப்பட்டு ஊழியத்திற்கு போக வேண்டும். அதுவரையிலும் அவர் எங்கே இருக்கிறார்? வனாந்திரத்தில் இருக்கிறார். இந்த சத்தியம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஊழியத்திற்கு வருகிறார். அவர் எப்படி ஊழியத்துக்கு வருகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அது அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அவைகள் கொடுக்கிறதாக இருக்கிறது. கலாத்தியர் 1வது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கினேன். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேறினவனாய் என் பிதாக்களுக்கு பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல், இதை நீங்க கவனிக்க வேண்டும், யோவான் ஸ்நானகனுக்கும் இந்த காரியம் சொல்லப்படுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்கே இந்த பதம் உபயோகிக்கப்படுகிறது. இங்கே பவுலும் அதையே வலியுறுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று அவர் சொல்லுகிறார். இப்பொழுது 16, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுசுவிசேஷமாய் அறிக்கும் பொருட்டாக அவர் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் என்று அங்கே இருக்கிறது. அங்கே புறப்பட்டு போய் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போனதாக அங்கு செய்தி இருக்கிறது. 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 2வது வசனத்துல 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதியிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மிக விசேஷமாக இந்த 3 காரியங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை துவக்குவதற்கு முன்பாக அவர் வனாந்திரத்தில் இருந்தார். வனாந்திரத்திலே பிசாசினால் சோதிக்கப்பட்டார். மிருகங்களோடு அவருடைய சஞ்சாரம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகனும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல அவர் உருவாக்கப்பட்டான். இங்கே பவுல் அவர்களும் அதே போன்றது ஒரு அனுபவத்திற்குள்ளாக அவர் கடந்து போய், அவர் மிகப்பெரிய படிப்பாளி, நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவர் வேதத்தை மிக
ஆழமாக கற்று தேறின ஒரு தேவ மனுஷன் ஆரம்பத்துல அதேதான் வசனம் சொல்லுகிறது. ஒரு பத்தி வயிறாக்கியும் அந்த யூத மார்க்க தமைந்த அந்த நீதி நியமங்களிலே அவர் மிக பக்தி வைராக்கியமாக கமாலியலுடைய பாதத்துல அமர்ந்து கற்று தேறின ஒரு மனிதனாக அவர் இருக்கிறார். அவரும் வனாந்திரத்திற்கு அனுப்பப்படுகிறார். அரபி தேசம் என்பது பாலைவன பகுதி என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவர் ஏன் அரபி தேசம் என்று போடப்பட்டிருக்கிறது, அவருடைய குறிப்பு அங்கே இல்லை. ஆனால் அரபி தேசம் என்றால் அது வனாந்திரம், அது பாலைவன பகுதி, வனாந்திர பகுதி. அவரும் அங்கேதான் போயிருக்கிறார். அப்போ அங்கே இருந்து அவர்கள் கற்றுக்கொண்டு பிறகு அவர்கள் ஊழிய பாதைக்குள் வெளியே வந்தார்கள் என்ற உண்மை அங்கே இருக்கிறது. நமக்கு இன்னொரு சத்தியமும் தெரியும். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது இளம் பருவத்துல அபிஷேகம் பெற்ற ஒரு தாவீது, ராஜாவாக அபிஷேகம் பெறுகிறார். ஆனால் அவர் ராஜாவாக அந்த ஸ்தானத்திற்கு வரவில்லை. அவரும் வனாந்திரத்துல சஞ்சரித்தார். வனாந்திரத்துல பல கஷ்டங்கள், பல பாடுகள், பல இடர்பாடுகள் எல்லாம் அவர் அனுபவம் பெற்று பிறகு அவர் ராஜ்யம் ஸ்திரப்பட்டது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியானால் இதுல பெரிய உண்மைகள் அடங்கி இருக்கிறது பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்முடைய ஊழியர்கள், ஊழியத்துல இருக்கிற ஊழியர்களுடைய அனுபவம் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளே இருக்கிறதா, இந்த அனுபவ பூர்வமான வாழ்வு நமக்கும் இருக்கிறதா என்பதுதான் நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இந்த அனுபவம் நமக்குள் இருக்கிறதா, நாம் இந்த அனுபவத்திற்குள் வந்திருக்கிறோமா, இந்த அடிப்படைகள் இருக்கிறதா? இன்றைக்கு ஓராண்டு படித்தவர்கள், இரண்டு ஆண்டு படித்தவர்கள், மூன்று ஆண்டுகள், நான்கு ஆண்டுகள், இன்னும் அதை தொடர்ந்து ஒரு ரெண்டு ஓராண்டு இரண்டு ஆண்டு படித்து பிறகு டாக்டரேட் முடித்து இன்றைக்கு ஊழியர்களாக இருக்கிறவர்கள் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அடிப்படை என்ன? நமக்கு ஒரு வார்த்தை நன்றாக தெரியும், டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில்ஸ் தி ப்ரூ என்று சொல்வார்கள். எப்படி அதிகமான கலைஞர்கள், சமையல் கலைஞர்கள் ஒரு சமையலுக்கு எப்படி கெடுத்து விட முடியும் என்ற ஒரு கேள்வி நமக்கு வர வேண்டும். இந்த காரியம் அப்படிப்பட்ட ஒரு விசேஷம். இந்த ஊழியம் என்பது சாதாரணம் அல்ல, அது மனதோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம், பரலோக சம்பந்தப்பட்ட காரியம், மனிதர்கள் சம்பந்தப்பட்ட காரியம், ஜீவன் சம்பந்தப்பட்ட காரியம். அதுல நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இதை கையாள வேண்டும் என்பதை சத்தியம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. நம்முடைய அடிப்படை எப்படி இருக்க வேண்டும்? அங்கே அவர்கள் வனாந்திரம் என்பது சாதாரண ஒரு அனுபவமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெயிலும் மழையும் விஷ ஜந்துக்கள் நிறைந்த ஒரு பகுதி, இருள் நிறைந்த பகுதி, எதுவும் சாதாரணமாக கிடைத்து விடாத ஒரு பகுதி அது. உணவு என்பது கடினமான ஒரு காரியம், கரடுமுரடான பாதைகள், நம்பிக்கையற்ற சூழல்கள், வனாந்திரம் என்பது இதுதான். இந்த பகுதிகளில ஒருவர் வாழ்க்கையை நடத்தி வாழ்ந்து அந்த அனுபவத்தோடு அவர் வெளியிலே வந்து மக்களை சந்திக்கின்ற பொழுது உண்மையான அன்பு வெளிப்படும். பிரியமானவர், உண்மையான அன்பு வெளிப்படும். இன்றைக்கு அநேக இடங்களில நாம் பார்த்திருக்கிற ஒரு காரியம், ஒரு சம்பந்தம் இல்லாத, இப்ப இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்முடைய தமிழர்கள் என்று நாம் இருக்கிறோம், நாம எல்லாரையும் பார்க்கறதுனால பெருசா ஒரு அந்த வித்தியாசம் நமக்கு தெரியாது. நம்ம ஊர்ல நாம எல்லாரையும் நம்ம பார்த்திருக்கிறோம், எல்லாரோடையும் பேசுறோம், பழகிறோம், வித்தியாசம் இருக்காது. ஒருவேளை ஒரு புதிய தேசத்துக்கு நாம் போவோமானால் அங்கே ஒரு தமிழரை நாம் அங்க பார்த்து விட்டால் அந்த அனுபவம் என்பது வேறு.
அங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்கும். உயிரை கொடுக்கிற அளவிற்கு அவர்கள் நம்மிடத்தில் அன்பு பாராட்டுவார்கள். அநேக இடங்களிலே, ஸ்ரீநகர் போன்ற இடங்களிலே தமிழர்கள் இருக்கிற பகுதிக்கு நாங்க போயிட்டா அவர்கள் அங்கு மிக சொற்பமானவர்கள், உங்களுக்கு தெரியும். மிக ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் இருக்கும். அவர்களை பார்த்து விட்டால் போதும், அவர்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். இது போன்ற ஒரு அனுபவம் எப்பொழுது வருகிறது என்றால், இப்படிப்பட்ட கடினமான சூழலிலே நாம் உருவாக்கப்படுகின்ற பொழுது வருகிறது. ஆனால் இன்றைக்கு ஊழியர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், ஆனால் அது அனுபவத்தின் ஊடாக வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக மக்கள் இன்றைக்கு பல பிரயத்தனங்கள், சுய செயல்பாடுகளில் இறங்கி பல காரியங்கள் செய்து தவறான காரியங்களுக்குள் அது சென்று விடுவதனால இன்னைக்கு பல குழப்பங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் காணப்படுகிறது. பண தேவை என்ற ஒரு அடிப்படைக்காக இன்னைக்கு ஊழியர்கள் செய்கிற காரியங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவைகள் தான் இன்றைக்கு ஊழியத்திற்கு ஒரு பெரிய அவப்பெயரை கொடுத்திருக்கிறது. மிக பல அனுபவங்கள் நான் இந்த காணொலியில பட்டியலிட முடியாது. நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தயவு செய்து இதை சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்ததற்கு எது காரணம்? ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், எப்படி ஊழியம் ஆரம்பமாகிறது, எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்கிற காரியங்கள் வேதத்துல மிக தெளிவாக இருக்கிறது. அப்படியானால் அந்த எதிர்பார்ப்போடு அந்த அடிப்படையிலே நாம் நம்மை பழக்கு வைத்து நாம் வளரும் பொழுதுதான் நம்மால் சில வெற்றிகளை நாம் பெற முடியும். ஆத்தும ஆதாயத்தை, ஆத்தும அறுவடையை நாம் நேர்த்தியாக பெற முடியும். அது தேவ மகிமைக்காக பெற முடியும் என்பது இதில் அழகாக விளங்கும். இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள், எந்த அடிப்படையில் இன்றைக்கு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது, எதை முன்வைத்து இன்றைக்கு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது? அடிப்படையான சுபாவ அன்போடு ஊழியம் இருக்கிறதா? இன்றைக்கு ஒரு சபையார் இன்னொரு சபையோடு சேர முடியாத அவலங்கள் இருக்கிறது. நான் அந்த சபைக்கு போக மாட்டேன், நான் இன்ன சபையை சேர்ந்தவர்கள், நான் இன்ன வழியில் இருக்கிறேன், எங்க சபையில் இது வழக்கம் இல்லை என்று நான் கூசாமல் சொல்லுகிறார்கள். ஆனால் சத்தியம் நமக்கு ஒன்றை போதிக்கிறது, ஒரே காரியத்தை போதிக்கிறது. ஆனால் நாம் பிரிவினையை பாராட்டுகிறோம், பிரிவினையை பாராட்டி கொண்டிருக்கோம். பெந்தோகோஸ்ட சபை வேறு, புராட்டஸ்டன்ட் திருச்சபைகள் வேறு, ஏஜி திருச்சபைகள் வேறு, பிரதரன் திருச்சபைகள் வேறு, அவர்களுடைய வழக்கங்கள் வேறு, பழக்கங்கள் வேறு, அவர்களுடைய எண்ணங்கள் வேறு, அவருடைய செயல்பாடுகள் வேறு என்று நமக்குள்ளே பிரிவினைகளும் பாகுபாடுகளும் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. இந்த பாகுபாடோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கத்தோலிக்க திருச்சபைகள் அவனுடைய வழக்கம் வேறு, அவனுடைய பழக்கம் வேறு, ஆராதனை முறைமைகள் வேறு, எப்படி சாத்தியம்? இது தவறில்லையா பிரியமானவர்களே? இந்த காரியத்தை நாம் எப்பொழுது மாற்றப் போகிறோம்? எப்பொழுது நமக்குள்ளே மாற்றங்கள் வரப்போகிறது? எப்பொழுது நாம் ஒன்றிணையப் போகிறோம்? நாம் ஆண்டவருடைய மக்கள் என்று எப்பொழுது நாம் சொல்லப் போகிறோம்? அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். உலகமே ஆண்டவருடையது அல்லவா? உலகத்தில் இருக்கிற அனைவரும் ஆண்டவருடைய மக்கள் அல்லவா? ஆனால் சத்தியத்தை அறிந்த நாம் பிரிவினையை பாராட்டி கொண்டிருக்கிறோம். பாகுபாடுகள் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒற்ற சிந்தை இல்லை என்பது வருத்தமான ஒரு விசேஷமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இதுல இன்னொரு பெரிய குழப்பம், ஊழியத்தின் அடிப்படை தெரியாமல் இன்றைக்கு நாம் ஊழியம் செய்ய வந்து விட்டபடியினாலே நமக்குள்ளே பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை உட்படுத்தி நாம் வாழ வேண்டிய காரியங்களினாலே பல குழப்பங்களை
நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அவைகள் மக்களுக்கு வேறு விதமான போதனைகளை கொடுக்கிறது, வேறு விதமான சிந்தைகளை அவர்களுக்கு கொடுக்கிறது, சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இவர்கள் பணத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள், இவர்கள் ஏஜென்ட்டுகளாக வேலை செய்கிறார்கள், இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டை இன்றைக்கு முன் வைத்து கொண்டு இன்றைக்கு பிரிவினைகள் பெருகி இருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, வேதத்துல ஆண்டவர் சீஷர்களை உருவாக்கினார், 12 சீஷர்களை உருவாக்கினார். மாத்திரமல்ல, அவர் வேற 70 பேரையும் உருவாக்கினார். ஆனால் அவர்கள் தொடர்ந்தார்களா என்றால், ஒரு காலகட்டத்துல அவர் ஆண்டவரை விட்டு பிரிந்து போனார்கள். கடைசியில் நின்றவர்கள் 12 பேர், அதிலும் கடைசியில் நின்றவர்கள் சிலுவை மரத்தடியில நின்ற சீஷர், ஒரே ஒரு சீஷர் மட்டும்தான், மற்ற அனைவரும் ஓடி போனார்கள். இதுதான் நிலை. அப்படியானால் சத்தியம் எங்கே போயிற்று? அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட அனுபவத்துல நாம் நம்மை வளர்த்து ஆண்டவருடைய பாதத்தை நாம் அண்டி வருகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? நமக்குள்ளே பிரிவினைகள் ஏன், பிரச்சனைகள் ஏன், நமக்குள்ளே பாகுபாடுகள் ஏன் என்ற எண்ணம் ஏன் இன்னும் நமக்குள்ளே வராமல் இருக்கிறது என்பது மிக வருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்துல அவர் அந்த 7 மேலும் முதலாவது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2-2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப 3வது வசனத்தை வாசிக்கிறேன், புறப்பட்டு போங்கள். 3வது வசனத்துல என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் சொல்லுகிறார், ஒரு வீட்டில் பிரவேசி 5வது வசனத்துல இருந்து ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்தில் திரும்ப வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவர்களை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாலைகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதியில நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியை உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த சூழல் இருக்கிறதா? நம்மால் நம்முடைய மக்களை சந்திக்க நாம் தாராளமாக ஒரு பட்டணத்திற்கோ கிராமத்திற்கோ ஒரு பகுதிக்கோ போக முடியுமா? ஏன் இந்த மாற்றம், ஏன் இந்த எதிர்ப்பு, ஏன் இந்த சூழல் என்று நாம் என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நாம் வாழ்கிற நம்முடைய பூமியில, நமக்கு பழக்கமான பட்டணத்துல, நாம் குடியிருக்கிற இந்த பகுதிகளில நாம் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கு ஏன் தடை? சத்தியத்தை தானே பேசுகிறோம், உண்மையை தானே சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த சூழல் இருக்கிறதா? ஒருவரை நாம் நம்பி ஒரு வீட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறதா? இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில வந்தது? இவைகளை நாம் மாற்ற வேண்டும். பிரியமானவர்களை, இந்த எண்ணங்களை மாற்ற வேண்டும். அது மிக மிக அவசியம். அதற்கு ஏற்ப நாம் நம்மை ஆயத்தப்படுத்தும் போது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். சத்தியம் நமக்கு ஒன்றை சொல்லியிருக்க, நாம் ஒன்றை செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக மாற்றங்கள் வராது. ஆண்டவர் அனைத்தையும் நமக்கு மாதிரியாய் கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எந்த அடிப்படையில செய்ய வேண்டும் என்ற அனைத்து காரியங்களையும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இங்கே 2வது நாளாகம் புஸ்தகத்துல
ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ரெண்டு நாளாகவும் 18வது அதிகாரத்துல 3வது வசனத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கிளையாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோடே வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய ஜனங்கள், உம்முடைய கூட யுத்தத்துக்கு வருகிறேன் என்று சொல்லலாம். இங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. பின்பு யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்க தரிசிகளை கூடி வர செய்து, நாங்கள் கிளையாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், போம், தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசபாத், நான் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன், அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். இங்கே ஒரு அருமையான காரியம் இங்கு இருக்கிறது. அங்கே ஒரு நிகழ்வுக்காக போகலாமா வேண்டாமா, கர்த்தருடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கிறது என்று அறிய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அறிந்து காரியத்தை கேட்க ஆசைப்படுகிறார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது அங்கே ஒரு 400 பேர் அதிகமான தீர்க்கதரிசிகளை அங்கே ஒன்று கூட்டுகிறார்கள். அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், போங்க, ஆண்டவர் அதை உங்களுக்கு சித்திக்க செய்வார் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது, அங்கே ஒரு ஊழிய தீர்க்கதரிசி அங்கே இல்லை, அவர் பேர் மிகாயா. அவரை குறித்து ராஜா நம்பகம் அவர் மீது அவர் விரும்பவில்லை. காரணம், அவர் எப்பொழுதும் அவருக்கு விரோதமாக சொல்லுகிறார் என்ற மனநிலை அவருக்கு இருக்கிறது. இங்கே நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும், எப்போதும் ஒருத்தருக்கு சாதகமாக சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு அதுதான் நிலை. இன்றைக்கு ஊழியங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு மக்களுக்கு சத்தியத்தை போதிப்பதனால சத்தியம் இல்லை, ஆனால் அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதற்கு ஏற்ற விதமாக, அவர்களுக்கு சாதகமாக இன்றைக்கு சத்தியத்தை சொல்வதிலே தான் இன்றைக்கு அனைவருடைய விருப்பமும் இருக்கிறது. மக்களும் விசுவாசிகளும் அதையே விரும்புகிறார்கள், ஊழியர்களும் அதையே செய்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்றமா போதனைகள் செய்து நாம் காரியத்தை செய்தால் போதும் என்ற நிலைப்பாடு இன்றைக்கு வளர்ந்து விட்டது. இதைதான் இது நமக்கு இங்கே உணர்த்துகிறது. ஆனால் நடந்தது என்ன? அங்கே இங்கே ஒரு வசனம், 21-22 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நான் போய் அவனுடைய தீர்க்க தரிசிகள், இங்க பாருங்க, இங்கதான் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். இந்த வசனங்களை நாம் மிக அழகாக ஆழமாக புரிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய வெளிப்பாடுகள் அழகாக புரியும். அதாவது அவருக்கு அந்த ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி போதிக்கிறவர்கள் இப்ப யாரா இருக்கிறார்கள்? அவர்கள் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளாக இல்லை, உண்மையில் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள். ஆனால் இங்க வசனம் அவர்களை எப்படி சித்தரிக்கிறது என்றால், அவனுடைய தீர்க்க தரிசிகள். ஏன்? அவனுக்கு சாதகமாக போதிக்கிறவர்கள், அவனுக்கு சாதகமாக பேசுகிறவர்கள். அது அழகாக அந்த வசனம் அங்கே சொல்லுது. அவனுடைய தீர்க்க தரிசிகளின் எல்லாருடைய வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுடைய போதனைக்கு அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். அது ஆனதினால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்க தரிசிகளின் வாயிலே கட்டளையிட்டார். இப்ப அவர்கள் சொன்னதெல்லாம் தவறான காரியங்கள் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. காரணம் என்ன? எல்லாரும் என்ன நினைத்து ஊழியம் செய்கிறார்கள் என்றால், அவரவருக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி நாம் சென்றால் போதும், நடந்து கொண்டால் போதும்,
எச்சரிப்பின் வார்த்தைகளை சொன்னால் மக்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்களை எச்சரித்தோ கண்டித்தோ நாம் ஊழியம் செய்தால் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதை தான் நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிறாரோ, எவைகளை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ, அவைகளை நாம் சொல்வதற்காக தான் ஊழியர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு 2020 ஆண்டை குறித்த வெளிப்பாடுகள் நம்முடைய ஊழியர்கள் எல்லாம் சொன்னார்கள். அது எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் என்று நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் நடந்தது என்ன? அல்லது இப்படி யோசித்து பாருங்கள், நம்முடைய தேர்தல், மத்திய அரசினுடைய தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் யார் வருவார்கள் என்ற தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆட்சியே மாறிவிடும் என்று சொன்ன ஊழியர்கள் எல்லாம் ஏராளமானவர்கள் உண்டு. ஆனால் நடந்தது என்ன? இந்த காரியம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாம் மக்களுக்கு ஏற்ற ஊழியர்களாக மாறி இருக்கிறோம், தேவனுடைய ஊழியர்களாக நாம் இல்லை என்பதுதான் இன்றைக்கு ஊழியம் வளராமல் போனதற்கு, மங்கி வருவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நாம் மாற்ற வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வழியில கர்த்தர் சொல்லுகிற வண்ணமாக, அவர் வெளிப்படுத்துகிற விதமாக நாம் அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் செயல்பட வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அனைத்தையும் சத்தியத்தில் நமக்கு உணர்த்தி இருக்க, அவைகளை நாம் நம்முடைய வாழ்வின் அடிப்படையாக கொண்டு நாம் செயல்படுகின்ற பொழுது பெரிய காரியங்களை, பெரிய மாற்றங்களை சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும். ஆனால் நாம் மனுஷ காரியங்களை போதிக்கிறோம், மனுஷ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், மனுஷ விருப்பங்களுக்கு ஏற்ப நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இது ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய வழியில் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நேராக நம்மை திருப்புவோம். நம்முடைய மனங்களை நாம் திருப்புவோம். ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வழியில நடப்பதற்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஆண்டவருடைய பாதத்தை அண்டி வருவோம். ஆண்டவருடைய மக்களாக நாம் வாழ்வோம். அவருடைய வழியில நடப்பதற்கு நம்மை முற்றிலுமே ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். கிருபையும் மகா ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, நர்மையான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்து உம்முடைய சத்தியம் எவைகளை எங்களுக்கு போதிக்கிறது, உணர்த்துகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள செய்த கிருபைகளுக்காக ஆண்டவரே கோடி கோடி நன்றி. ஆண்டவரே, இந்த காரியங்கள் அனைத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். கேட்டவனுடைய பிள்ளைகளோடு கூட பேசும் ஆண்டவரே. சுவாமி, யாருடைய மனமும் புண்படாத படிக்கும் ஆவியானவர் சத்தியத்தை சத்தியமாய் ஆண்டவரே சுவாமி உணர்ந்து கொண்டு ஆண்டவரே மனமாற்றத்திற்கு ஆண்டவரே சுவாமி எண்ணம் கொண்டு செயல்படுகிற அந்த உணர்வுகளை மக்களுக்கு ஏற்படுத்துங்க. உம்முடைய பிள்ளைகளாக, சாட்சியுள்ள மக்களாக உம்முடைய வழியில நடப்பதற்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அந்த வருகைக்குள்ளாக நாங்கள் ஒரு பெருங்கூட்டத்தை உமக்கென்று ஆதாயப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிற மக்களாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும், காத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட
உங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கேளுங்க, சத்தியம் மிக முக்கியம். சத்தியத்துல நடக்க வேண்டும், சத்தியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை கவனமாய் கேட்க வேண்டும். சேஷமாய் ஊழியர்கள் இதுல கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய வழி உத்தமமானது, உண்மையானது, நேரானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுல நாம் எல்லளவும் நாம பிசகாம பின்வாங்காமல் நாம் ஆண்டவரிடத்துல ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு அவருடைய வழியில நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருடைய தேவைகளும் அவருக்கு நன்றாக தெரியும். ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருந்து கர்த்தரை நம்பி நாம் ஊழியத்துல இறங்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். மாத்திரமல்ல, நம்முடைய அழைப்பு என்ன என்பதை அறிந்து நாம் ஊழியத்துல இறங்க வேண்டும். இது மிக மிக அவசியம். ஆகவேதான் இந்த குழப்பங்கள் எல்லாம் அதில் அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே அந்த குழப்பங்கள் தீர வேண்டுமானால் நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடிப்படைகள் என்ன? இன்றைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? போதிக்கிறது மாத்திரம்தான் ஊழியம் என்று நினைக்கிறார்கள். அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அவை அனைத்தும் ஊழியங்களை நாம் ஏற்கனவே இதை குறித்து பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம். ஊழியம் என்பது எல்லாமே ஊழியம். ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும் என்றால், இப்ப பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பிரியாணிக்கு எவைகள் தேவை, எது முக்கியம் என்று நான் ஒருவேளை ஒரு கேள்வி அவங்க முன்பே வைத்தால் நிச்சயமாக எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. கறி தேவை, அல்லது அரிசி தேவை, எண்ணெய் தேவை, பாத்திரம் தேவை, சமைக்கிறவர் தேவை, அதில் அந்த கிராம்பு தேவை, கொத்தமல்லி தேவை, புதினா தேவை, இப்படி பல விஷயங்களை நாம அடுக்கி கொண்டே போகலாம். பலர் பல விஷயத்த முதன்மைப்படுத்துவாங்க. உப்பு தேவை, தண்ணி தேவை, நெருப்பு தேவை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அது போன்றதுதான் ஊழியம். இதுல ஒன்று குறைவுபட்டாலும் அந்த உணவு ருசியாக இருக்காது, மனமாக இருக்காது, உண்ணக்கூடிய தகுதியில் அது இருக்காது. இது நமக்கு நன்றாக தெரியும். அல்லது ஒரு நிகழ்ச்சி, ஒரு திருமண நிகழ்ச்சி எது முக்கியம், அல்லது ஒரு ஏதோ ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சி எது முக்கியம் என்று கேட்டால் அனைத்து முக்கியம். ஒரு பாய் தேவை, அல்லது ஒரு சேர் தேவை, அங்க ஒரு வருகிறவர்கள் உட்கார்வதற்கு சேர் இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமையாது. ஒரு மைக் தேவை, எலக்ட்ரிசிட்டி தேவை, லைட்டிங் தேவை, தண்ணீர் தேவை, அங்கே அந்த தண்ணி மட்டும் அங்கே அந்த நிகழ்ச்சியில காணப்படவில்லை என்றால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துனீங்க, குடிக்க தண்ணி வைக்காம விட்டுட்டீங்களே, போங்கயா சரியில்லை அப்படின்னு சொல்வார்களா மாட்டார். அது போன்றதுதான் ஊழியம். ஆகவே ஆண்டவர் அனைத்தையும் அனைவரிடத்திலும் கொடுத்திருக்கிறார். அவரவர் தாளந்துக்கு ஏற்ப ஆண்டவர் ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொருவரும் அந்தந்த பணிகளை அவரவர் செய்யும் பொழுது அந்த சிறப்பு அங்கே இருக்கிறது. அது அனைவருக்கும் ஆண்டவருடைய காரியம். அனைவரையும் ஒருவேளை பிரசங்கியார் இருப்பார், ஒருவேளை அங்கே பெருக்கினவர் ஒருவர் அந்த நிகழ்ச்சிக்கு பெருக்கிற வேலையை செஞ்ச ஒருத்தர் இருப்பார். பிரசங்கியாரும் அந்த பெருக்கிறவரும் ஒன்று. ஆண்டவருடைய பார்வையில எல்லாரும் ஒன்று. அவருக்கு வேற கூலி, இவருக்கு வேற கூலி அல்ல. அதைதான் ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, காலையிலிருந்து அந்த தோட்டத்துல வேலை செய்தார்கள், வேலை செய்து அவர்கள் வெளியில போகும்பொழுது எல்லாருக்கும் ஒரு பணம் கொடுக்கப்படுகிறது. அப்ப அதிகமான நேரம் செஞ்சு எனக்கு அதிகம் கூலி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நான் உனக்கு ஒரு பணம் தரேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பணத்தை நீ வாங்கிட்டு சந்தோஷமா போ. நான் மற்றவர்களுக்கு கொடுப்பது என்னுடைய காரியம், நான் அவர்களுக்கு அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு மணி நேரம் வேலை செய்த அவருக்கும் அதே கூலியை கொடுக்கிறார். ஆரம்பம் முதல் வேலை செய்த நாங்க அவர் சொல்றாங்க, நாங்க இந்த வெயில்ல இந்த உஷ்ணத்துல கடினமான சூழ்நிலையிலாம் வேலை செய்தோமே, எங்களுக்கும் அதே பணமா என்று அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் தாராளம் மனதுள்ளவனாக இருக்கிற இருக்கையில் நீயே வன்கண்ணனாக இருக்கிறாய், உனக்கு கொடுத்ததை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு போ என்று ஆண்டவர் சொல்கிறார்.
ஆகவே இது ஊழியத்திற்கு பொருந்தும். பிரியமானவர்கள், எல்லாரும் ஊழியம் செய்கிறார்கள். எல்லாரும் இணைந்து செய்தால்தான் ஒரு ஊழியம் சிறக்கும். அவரவர் செய்ய வேண்டிய ஊழியங்களை அவரவர் செய்ய வேண்டும், மனரம்யமாய் செய்ய வேண்டும். அப்பொழுது ஊழியம் நிறைவாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அப்பொழுது ஒரு ஐக்கியம் இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். இன்றைக்கு பிரிவினைகள் இருக்கிறது, அந்த பிரிவினைகளை நாம் மாற்ற வேண்டும். அது அல்ல வாழ்க்கை. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் மாற வேண்டும். உண்மையாய் சத்தியமாய் வாழ்கிற அந்த மனநிலைக்கு நாம் வர வேண்டும். ஆண்டவர் இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றத்திற்கான வழியை நாம் உருவாக்க வேண்டும். அந்த மனதை, அதற்கான வழிவாசலை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டிய நாம், தடை செய்து கொண்டு நாம் இருப்போமானால் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதில் சிரமங்கள் வரும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு சாபமாக வரும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அவரை நம்பினோர் வெட்கப்பட்டதாக சரித்திரம் இல்லை. பிரியமானவர்கள், அவர் அனைத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் கொடுத்த வாக்கிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மை அழைத்தவர் ஒரு உண்மையுள்ளவர். கடைசி மட்டும் நமக்கு துணை புரிய அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்களுடைய கேள்விகள் எதுவானாலும் எழுதுங்க, அநேகருக்கு சொல்லுங்க. இன்னும் வருகிற மற்ற செய்திகள், அநேக செய்திகளை ஆண்டவர் வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். அவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பதிவு செய்வோம். அவைகளை பாருங்கள், கேளுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஜபத்தோடு காத்திருங்கள். தேவ ஆசிர்வாதம் நமக்கு நிறைவாய் கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. தேவன் தாமே உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக. ஆமென்.